फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल डबल धमाका இன்னைக்கு ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க எல்லாருக்கும் வெளிய போங்க போங்க பக்கத்துலயே இருக்கிற இடத்துல வெளியலாம் குடி போங்க நீங்க இன்னைக்கு நம்ம ஓசியா ஃப்ரீயா வெளிய போக போறோம் நம்மள வெளிய கூட்டிட்டு போறவங்க ஒரு வருங்கால யூடியூபர் ஆக போறாங்க அவங்க யார் அவங்க சேனல் டீடைலாம் வர 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 இன்னும் கொஞ்ச நேரத்துல இது பண்ண போறோம் நம்ம இப்ப எங்க போக போறோம் அப்படினா கன்னியாகுமரிக்கு போக போறோம் கார்ல எல்லாம் கிளம்பியாச்சு कन्याकुमारी
நம்ம போட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் போட்டி தான். சோ எல்லாரையும் ஏத்திட்டு இருக்காங்க. இருக்கிற மொத்தமா டிக்கெட் எடுத்த எல்லாரையும் ஏத்திட்டே இருக்காங்க. 4 மணி வரை நம்ம டிக்கெட் எடுக்கலாம். எடுக்கிற எல்லாரையும் ஏத்திட்டு இருக்காங்க. ஹேடன் வந்து செம எக்ஸைட்டிங்கா இருக்கான். இப்பதான் போட்ல போக போறான்னு நினைக்கிறேன். இஸ் வெரி வெரி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பத்திரமா பாத்துக்கணுமா, வீடியோலாம் எடுக்க கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க. இறங்கினவுடனே கடலெல்லாம் எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். போட்டிங்ல இப்போ தம்பிலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஹேடுனு இன்னொரு என்ன ஆசுனு என் பக்கத்துல இருக்கானா, ரெண்டு பேரையும் பத்திரமா பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ நோ வீடியோ. விவேகானந்தர் மண்டபம் வெளியே போட்டுட்டு நானும் வியனா ஓடிட்டு இருக்கோம். வியனா மாஸ்க் போட்டுருக்க போல. நாங்க சேஃப்டியோட அலைவாங்க. அப்படியா, இத பாத்தீங்களா, நல்ல வேலை சுடல. அதுக்கு தான் இது போட்டுருக்கீங்க. இதுல நடந்தா சுடாதா? அப்போ இது தெரியாம போயிட்டனே. இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் போட்டுருக்க இடத்துல நடந்தீங்கன்னா நான் வலி போடுறதுக்கு போடுறாமோ நினைச்சீங்க. இதுல கொஞ்சம் சுடல உண்மையிலேயே. இதான் விவேகானந்தர். இங்கிருந்து விவேகானந்தர் வந்து தியானம் பண்ணியிருக்காருல. வரலாறு தெரியுமா ஷைலாக்கா? பண்ணிட்டு இருந்தாங்க, அதுலயே இது பண்ணியாச்சு. என்னமா இப்போ போட்டோ டைம் ஆரம்பிக்க போகுது. நம்ம குரூப் செஷன். எஸ், 4 போட்டோ எடுத்துட்டு அப்புறமா மத்த வேலையே பார்க்கலாம். பை. உள்ளலாம் இருக்கு, உள்ளலாம் வீடியோ அத்தங்க அலோ கிடையாது. இங்க பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம எங்க நிக்கோ அப்படினா, திருவள்ளுவர் சிலைக்கு ஆப்போசிட், ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கும். ரொம்ப பக்கத்துல தான் டிஸ்டன்ஸ். நான் காமிக்கிறேன் கிளியரா. நினைவு மண்டபம், அதுல இருந்து திருவள்ளுவர் சிலை. இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கடல் பொங்குது அப்படிங்காங்க. எந்த அளவுக்கு கடலோட வேவ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம லாஸ்ட் போட்ல வந்ததன் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல. பட் திருவள்ளுவர் சிலையை நீங்க இங்க இருந்தே பார்த்து போங்க. இதான் திருவள்ளுவர் சிலை. 133 அடி இருப்பாங்க. 133 அடி. நான் செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்த போதெல்லாம் திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கோம். இப்ப பாட்டு உங்களுக்கு எனக்கு காட்டிட்டு போக முடியும்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. செம்ம இன்னொரு டைம் ட்ரிப் அடிக்கலாம். பக்கத்துல தானே இருக்குது, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நீ இந்த மண்டபத்துல தான் பகவதி அம்மனோட கால் தடம் இருக்கும். பகவதி அம்மனோட கால் தடம் இருக்கும். இப்ப வந்து நம்ம விவேகானந்தர் வந்து தியானம் பண்ண இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போறோம். செம்மையா இருக்குல்ல பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு? செம்மையாக ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளுவர் சிலையில் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, விவேகானந்தர் மண்டபத்தில் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம். எங்களை எடுக்க விடலை, ஆனால் நாங்கள் எடுத்தோம். அதையும் சொல்லணுமா? உள்ள வந்து அமைதியா இருந்து தியானம் பண்ணா போலாம். பட் நம்மளால போக முடியாது. நம்ம பையனை வச்சு அமைதியா இருக்க முடியாது. புக் ஸ்டால் இருக்கு. யா, இட்ஸ் அ வியூ. டாய்லெட்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் இங்கே தான் இருக்கு. திஸ் இஸ் த ஃபுல் வியூ. ஹேடன், நாங்கள் ரெண்டு பேரும் தான் லாஸ்டாக போயிட்டுருக்கோம். மியானா வந்து வருங்கால வீட்டுக்காக தீவிரமாக வீடியோ எடுத்துட்டு இருக்கா. டைம் டு லீவ். நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புங்க. அப்போ வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை எல்லாம் பார்த்துட்டு போகலாம். இந்த எலிஃபண்ட் வந்து எங்கள் வீட்டோட ஃபேமிலி எலிஃபண்ட். அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த எலிஃபண்ட்லேருந்து எங்கிட்ட ஒரு 5-6 ஃபோட்டோ இருக்குது. எலிஃபண்ட் பக்கத்துலேருந்து இந்த தடவை ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுதான் செம்ம சாந்துள்ள வியூ. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை. இதை ரெண்டில் தான் நம்ம போட்டிங்கில் போய் பார்க்க போகிறோம்.
திருவள்ளுவர் சிலைக்கு போட் போக முடியல, ஸோ நீங்க இப்படியே பார்த்துக்கோங்க, செம்மையா இருக்கு. அப்படில கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ஷாப்பிங் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இது சிப்பி தான் ஃபேமஸ், சிப்பியில் வர்ற இதெல்லாம் தான் ஃபேமஸ். ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக், ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸு, எல்லா கடையும் ஈவினிங் கடைனால இன்னும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பெருசு சின்னது எல்லாம் ஒண்ணுதான். சோவினா எவ்வளோன்னு கேளு, அப்படி ரேட்டு கேடு. நேம் வில் பி ரிட்டன் ஆன் தி ஷெல். இந்த ரேட் எழுதுறதுக்கு எவ்வளோ? ஓ, சைஸ் பொறுத்து இருக்கு. அப்படி தானே? ஆ, சரி. இதெல்லாம் 250 ரூபாய், இதெல்லாம் 150 ரூபாய், இதெல்லாம் 80 ரூபாய். எது 50 ரூபாய்க்குள்ளதுனே? இதுதான் 50 ரூபாவா? ஓ, சங்கு சைஸ் பொறுத்து நீங்க ரேட்டு. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஓடி வராதடா. பக்கமாக வந்து காற்று வாங்கி காஃபி குடிக்க போகிறோம். காற்றுமா அங்கே வந்திருக்கோம். திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு நடுவில் உட்காந்து அப்படியே கடல்லேருந்து நல்லா கடல் காற்று அடிச்சுட்டு காஃபி குடிக்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. வருங்கால யூடியூபர்ஸ் நமக்கு காஃபி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஊத்துங்கய்யா ஊத்து காஃபியை தூதியே. முடிச்சாச்சு. இன்னும் பீச்சில் போய் விளையாட போகிறோம். அப்புறம் 5 ரூபாய் கடை, அதெல்லாமே நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த பக்கமாக வர்றதை எடுத்துக்கலாம். சன்செட் தான் நல்லா இருக்கு. எவ்வளோ டிஷர்ட்டு எல்லாம்? 100 ரூபா, 120 ரூபா சைஸு. லார்ஜ் எல்லாம் 100 ரூபா. கடை ஷாப்பிங் ஹேடன் இல்லாமல் தான் நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அந்த பைப்பில் எனக்கு வேணும்னு கேட்போம். அவனை எப்படி தெரியுமா, அலெக்ஸ் எனக்கு தோலத்துக்கு இருக்க வச்சிருந்தான். சிக்ஸ் ஓ கிளாக் வியூ, சிக்ஸ் ஓ கிளாக் வியூ. எஸ், கன்னியாகுமரி என்ஜாயிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங். ஷாப்பிங் இல்லை, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இல்லைக்கா, விண்டோ ஷாப்பிங் இல்லை. எதுவுமே ஷாப்பிங் வராது. விண்டோ காஃபி இப்போ இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் லேட் ஆகிட்டோம், அதனால் இதெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு. காந்தி மண்டபம் இங்கே வந்து சூரியன் காந்தியோட அஸ்தி இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியோட நினைவு அன்னைக்கு அந்த வெளிச்சம் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரா கடை தான் நமக்கு, லைன் பூரா கடை. நம்ம இப்போ சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். செட் ஆயிட்டே இருக்கு. இட்ஸ் அ டைம் ஃபார் சன்செட்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சன்செட் பார்த்த உடனே அப்படியே கிளம்பிட்டோம். கடலெல்லாம் விளாண்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் பிள்ளைய பார்க்க வேண்டியது இருந்தது, அதனால் வீடியோ எடுக்கலை. நீங்கள் உங்களுக்கு கன்னியாகுமரியில் என்ன பிடிக்கும், போட்டிங்லாம் போவீங்களா, உங்களுக்கு கன்னியாகுமரியில் எதை பார்க்க பிடிக்கும், சன் செட் ஆகிறதா சன் ரைஸ் ஆகிறத பார்க்க பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு கன்னியாகுமரி ட்ரிப்லாம் செம சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களை வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.